हलो फ्रेंड्स वेलकम टू सचिव ब्लॉग नाम इनके पाकपोना ईल सज मूल पाकपो पंचमेंईल मूलमें वेर नूल कुरीप पाकल पदक नूल सज मूल अब पदक नूल पाकल नालडियार नानमणिकरिगै इन्ना नार्पदु इनियवे नार्पदु कार नार्पदु कलवळी नार्पदु ऐंदिने ऐंबदु ऐंदिने एळुबदु तिनैमोळी ऐंबदु तिनैमालै नूट्रैंबदु मुप्पाल तिरिकडुगं आसारकोवै पळमोळी नानूरु सिरुपंज मूलं कैनिलै मुदुमोळी कांजी एलादि इंद पदिनेट्टुना पदिनेन केळुकनक्कु नूल्कल पदनेंज मूल पदनेूल कंडंगी सुरवि सुरमी नेरजी आगे ईं मूलिक वेर उड़ नोय तीक अंजुमें उड़ नोय तीर्कना कंडंगी ईं वे उड़ नो तीक मारि इन नूल वाड़ूमें ईंकुमें मकिन मन नो तीर्पन मकलो मन नोना वंजक पीम तवान एनमल कल तीक आगे इन नूल सज मूल पेट इन नूले ऐसी आसान इनना நாம ஐந்து வேர்கள் நம்மளோட உடல் நோயை தீர்ப்பது போல நம் மனநோயை இந்த நூல்ல இருக்கிற ஐந்து கருத்துக்கள் நம் மனநோயை தீர்க்கின்றன அதுதான் இதோட மீனிங் செய்யுல பார்க்கலாம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு எழுதினவர் யாரு காரி ஆசான் கண்வனப்பு கண்ணோட்டம்னா என்ன வசிதோட மீனிங் பார்த்தலாம் வனப்புனா என்ன மீனிங்னா அழகு கண்ணோட்டம்னா இரக்கம் இத்துணைனா இவ்வளவுன்னு அர்த்தம் வேந்தன்னா அரசன் வாட்டான்னா வருத்த மாட்டான் அதாவது கஷ்டப்பட மாட்டான் கஷ்டப்படுத்த மாட்டான் அர்த்தம் பண்ணா இசைன்னு அர்த்தம் இப்போ இந்த நூலோட பொருள் பார்க்கலாம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு கண் வனப்பு கண்ணோட்டம்னா என்னன்னா வனப்புனா என்ன மீனிங் பார்த்தோம் அழகுன்னு பார்த்தோம் கண்ணுக்கு அழகு என்னது கண்ணுக்கு மை வைக்கிறதா கண்ணுக்கு அழகு இல்லை மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுறது கண்ணோட்டம்னா இல்லைன்னா இரக்கம்னு சொல்றாங்க அதாவது மொத்தவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கணும் மொத்தவங்க நம்ம கிட்ட வந்து உதவினி கேட்டா அவங்களுக்கு வந்து இரக்கம் காட்டணும் எல்லாருக்கும் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் வரணும் அத கண்ணுக்கு அழகு அத இரக்கம் காட்டுதல் தான் கண்ணுக்கு அழகு அப்படினு சொல்றாங்க கண்வனப்பு கண்ணோட்டம்னா கண்ணோட்டம்ங்கறீங்க வந்து இரக்கத்தை குறிக்குது அதனால நம்ம கண்ணுக்கு எது அழகு மை வைக்கறதோ இல்ல அழகு பண்ணிக்கறதோ அழகு கிடையாது மத்தவங்களோட கஷ்டங்களை பார்த்து நம்ம இறங்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் கண்ணுக்கு அழகு அப்படினு சொல்றாங்க கால் வனப்பு செல்லாமை கால்ல நடக்க கூடாதுன்னு அர்த்தமா கால் வனப்பு செல்லாமைனா என்ன அர்த்தம் காலால நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லை எதுக்கு கால் வனப்புக்கு வனப்புனா என்ன அழகு காலுக்கு எது அழகா பிறரிடம் வந்து பொருள் கேட்டு நம்ம வந்து போக கூடாது பிறரிடம் வந்து கேட்க கூடாது பொருள் கேட்டு நம்ம வந்து அவர்களிடம் போய் செல்ல கூடாது அதுதான் காலுக்கு அழகு அப்படினு சொல்றாங்க எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் எண்வனப்புங்கறதுங்க வந்து ஆராய்ச்சியை சொல்றாங்க எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அது ஒரு ஆராய்ச்சிக்கு எது அழகா ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறப்ப இதுதான் ஒரு முடிவு இதுதான் ஒரு கன்க்ளூஷன் அவங்களால தீர்மானிக்க முடியணுமா அதுதான் வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு அழகு அப்படினு சொல்றாங்க பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் பண்ணா இங்க என்ன கேட்டோம் இசைன்னு சொன்னோம் இசைக்கு எது அழகா ஒருத்தர் இசையை கேட்டா அது ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு திரும்ப திரும்ப கேட்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும் சே என்னடா இசை இதை இன்னொரு வாட்டி கேட்கணுமா ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப சலிப்பா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி இருக்கணுமா இசை இசைக்கு எது அழகா
பண்வனப்பு கேட்டார் நன்றென்ற நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணுமா இசையை கேட்டு, அதுதான் இசைக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. கிளர்வேந்தன்னா யார்? வேந்தன்னா யார்? அரசன். அரசனுக்கு என்ன அழகா, தன்னாடு மக்களை வந்து கஷ்டப்படுத்தாம நல்லா இருக்கு அப்படின்னு மற்றவங்க வந்து புகழணுமா, அதுதான் நான் அரசனுக்கு அழகா. கிளர்வேந்தன் தன்னாடு தன்னுடைய நாடு வாட்டான், வாட்டான் என்ன மீனிங், வருத்த மாட்டான், அதாவது கஷ்டப்படுத்த மாட்டான்னு மற்றவங்க சொல்றது தான் வந்து யாருக்கு அழகா, அரசனுக்கு அழகா அப்படின்னு சொல்றாங்க. இதோட மீனிங் பார்க்கலாம். இப்ப தன்னாட்டு மக்கள் வந்து மற்றவங்களை வந்து வருத்தப்படாம இவர் அரசன் வச்சிருக்காங்கிறது புகழ்ந்து பேசுறதுதான் அரசனுக்கு அழகுன்னு சொல்றாங்க. இதை எழுதினவர் காரியாசன். இதோட நூற்குறிப்பு பார்க்கலாம், சாரி பாடல் பொருள் பார்க்கலாம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல், இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல், அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். இதோட மதிப்பீட்டு வினாவையும் பார்க்கலாம். நான் ஏன் இந்த செய்யலோட மதிப்பீடு வினா போடுறேன்னா, குழந்தைங்களுக்கு படிச்சுட்டு உடனே அதோட க்வெஸ்சன் ஆன்சர் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஒரே வீடியோவா போடுறேன். வனப்பு இச்சொல்லின் பொருள் என்ன? வனப்புனா என்ன மீனிங் பார்த்தோம், அழகு. நன்றென்றால் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல், என்று கூட்டல் உரைத்தல் என்று சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல், என்றுரைத்தல் நாலாவது ஆன்சர். கண்ணுக்கு அழகு இரக்கம், கண்ணுக்கு அழகு என்னது, இரக்கம் கொள்ளுதல், அதான் கண்ணுக்கு அழகு. பொறுத்துக்க பார்க்கலாம், கண்ணுக்கு எது அழகு, இரக்கம் காட்டல், காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை, ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல், இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல், அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை, வருத்தாமைனா கஷ்டப்படுத்தாமைன்னு அர்த்தம். இப்ப அடுத்தது கேக்குறாங்க, பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. கண் வனப்பு பண் வனப்பு மூணு சிலையின் போட்டிருக்கோமா, இரண்டுமே அது இரண்டாம் எழுத்து. கேட்டார் வாட்டான் இது இரண்டாம் எழுத்து. வினாக்களுக்கு விடையளிக்க, கண்ணுக்கு எது அழகு, கண்ணுக்கு எது அழகுன்னு பார்த்தோம், கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு எது அழகை தருகிறது, காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. குழந்தைங்க படிக்கிறப்ப சின்னரா வருமா இறக்கத்துக்கு, பெரியரா வருமா, இல்லை இடைநராவா வள்ளினராவான், இடைநரா தான் வரும் இதுக்கு. அந்த மாதிரி பார்த்து படிக்கணும், எழுதி எழுதி பார்க்கணும். அந்த சொல்வதை எழுதுக்குன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர பிழைகள் எல்லாம் நீங்க திருத்திக்கலாம். இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது, இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல், அரசனுக்கு அழகை தருவது எது, அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அவன் வந்து அவனே புகழ்ந்துக்க கூடாது, என்ன சொல்றாங்க, பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் தான் ஒரு அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சிந்தனை வினா கேட்கிறாங்க, நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும்? ஒவ்வொருத்தருமே என்ன விருப்பப்படுவோம், நம்ம செய்யற செயலை வந்து ஒருத்தவங்க பாராட்டணும், நம்மளை வந்து அதை ஊக்குவிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படி நம்ம ஆசைப்படணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்றமான செயலை செய்யணும். நல்லது செஞ்சா தானே பாராட்டுவாங்க, அதுக்கு என்னென்ன நல்ல என்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை எழுதியிருக்கேன். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரிடம் இனிமையாக பேச வேண்டும், நற்குணங்கள் இருக்க வேண்டும், அனைவரையும் மதித்து நடக்க வேண்டும், எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். யாராவது இப்போ தங்கச்சி யாராவது யாராவது ஹெல்ப் கேட்டாங்கனாலும், அண்ணா ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணணும், அதான் பிறருக்கு உதவி செய்யணும். தெரிஞ்சவங்களுக்கும் உதவி செய்யலாம், தெரியாதவங்களுக்கும் உதவி செய்யலாம். உதவின்னு கேட்டால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த குணம் நம்ம கிட்ட இருந்தா மற்றவங்க பாராட்டுவாங்க. இனிமையா பேச வேணும், பேசுறதுக்கு யாருக்காவது காசு கொடுக்கணுமா இல்லையே, அன்பான வார்த்தைகளை நம்ம பேசினா நமக்கும் அந்த நாள் வந்து நேர்மறையா இருக்கும், எல்லாருக்குமே இனிமையா பேசினா எல்லாருக்குமே பிடிக்கும், அப்ப நம்ம வந்து பாராட்டுவாங்க. இந்த குழந்தை வந்து நல்லா இனிமையா பேசுறாங்க, யாரையும் வந்து மனசை கஷ்டப்படுத்தாம பேசுறாங்க அப்படின்னு.
நற்குணங்கள் இருக்க வேண்டும். நற்குணங்கள்னா என்ன, தீய குணங்கள் இருக்கக்கூடாது. நல்ல குணம்னா என்னது, அன்பா பேசுறது, உதவி செய்யறது, பொறாமப்படாமல் இருக்கிறது, அது மாதிரி அந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இருக்கணும். அனைவரையும் மதித்து நடக்க வேண்டும். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களையும் மதிக்கணும். ஸ்கூலில் டீச்சர்ஸ்லேருந்து எல்லாரையும் மதித்து பேசணும். எல்லா பெரியவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே வணக்கம் சொல்கிறது, மிஸ்ஸுக்கெல்லாம் விஷ் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகணுன்னே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கடைப்பிடிச்சா எல்லாருக்குமே பிடிக்கும். எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும்னா என்ன, உண்மையான பொய் சொல்லக்கூடாது, எப்பவுமே உண்மையாக தான் பேசணும், நேர்மையாக தான் நடந்துக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.